இந்திய சினிமாவிலே கதை வசன கர்த்தாவாக இயக்குனராக அமர்ந்த புதுமை இயக்குனர் என்று புகழ் பெற்ற ஸ்ரீதர் அவர்களது 90வது பிறந்த தினமாக ஜூலை மாதம் 22ஆம் தேதி அமைகின்றது. பொதுவாக சினிமாவை எடுத்துக்கொண்டால் ஒரு சில இயக்குனர்கள்தான் பல்வேறு இசையமைப்பாளர்களிடம் பணியாற்றினாலும் அவர்களிடமிருந்து ஆகச்சிறந்த இசையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை பெற்றிருக்கின்றார்கள். அதிலே இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களை முதன்மையானவராக குறிப்பிடலாம். புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் இயக்குனராக கல்யாண பரிசு திரைப்படத்திலே அடையாளப்பட்ட பொழுது அவர் தன்னுடைய இசையமைப்பாளராக ஒப்பந்தமாக்கியது பிரபல பின்னணி பாடகர் ஏ.எம். ராஜா அவர்களை. ஏ.எம். ராஜா அவர்களோடு மேலும் பிடிவள்ளி, தேனிலவு என்று மற்றும் சில படங்களிலும் அவரை இசையமைப்பாளராக பயன்படுத்தியிருக்கின்றார். இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் சலபதி ராவ், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, எம்.எஸ். விஸ்வநாதன் என்று தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்ட ஒரு ஆளுமை. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு இசையமைப்பாளரோடு தேங்கிக் கொள்ளாமல் பல்வேறு இசையமைப்பாளர்களோடு பணியாற்றிய ஆளுமை என்று குறிப்பிடலாம். பின்னர் இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திலே இசைஞான இளையராஜாவோடு இணைந்து முதன் முதல் கைகோர்த்தாலும் கூட சௌந்தர்யமே வருக வருக என்ற திரைப்படத்திலே இசையமைப்பாளர் விஜயபாஸ்கரோடு கூட்டிச் சேர்ந்து கொண்டார் ஸ்ரீதர் அவர்கள். அதில் ஆச்சரியம் என்னவென்றால், இளையராஜாவோடு இளமை ஊஞ்சலாடுகிறது, அழகே உன்னை ஆராதிக்கிறேன், நினைவெல்லாம் நித்யா என்று அற்புதமான பாடல்கள் நிறைந்த படங்களிலே பணியாற்றிய ஸ்ரீதர் அவர்கள் மேலும் தன்னுடைய அடுத்த படைப்பான துடிக்கும் கரங்கள் திரைப்படத்திற்கு பின்னணி பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்களை இசையமைப்பாளராக தமிழுக்கு அறிமுகப்படுத்துகின்றார். ஏன் நான் இதனை தமிழுக்கு என்று சொல்கின்றேன் என்றால், எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள் ஏற்கனவே தெலுங்கிலே படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். குறிப்பாக கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தினுடைய தெலுங்கு பதிப்புக்கு எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள்தான் இசை. துடிக்கும் கரங்கள் திரைப்படத்திலே இன்னும் ஒரு புதுமை என்னவென்றால், ஆயிரம் நிலவே வா என்று எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு அடையாளத்தை நிறுவிய பாடலாசிரியர் புலமைப்பித்தன் அவர்களை வைத்து பாடல்களை எழுத வைத்திருக்கின்றார். கங்கை அமரனும் இரண்டு பாடல்களை எழுதியிருக்கின்றார். அதாவது தமிழிலே எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு முகவரி கொடுத்த புலமைப்பித்தன் மற்றும் அவருடைய நண்பர் கங்கை அமரன் இவர்கள் பாடலாசிரியராக துடிக்கும் கரங்கள் திரைப்படத்திலே பணியாற்றியிருக்கின்றார்கள். இதற்கு பின்னர் கூட மெல்லிசை மன்னர் மற்றும் ஆனந்த் சங்கர், அதாவது யாரோ எழுதிய கவிதை என்ற திரைப்படத்திலே வட இந்திய இசையமைப்பாளரான ஆனந்த் சங்கர் என்ற இசையமைப்பாளரை ஸ்ரீதர் பயன்படுத்திக் கொள்கின்றார். மற்றும் சங்கர் கணேஷ் இரட்டியர்களை குளிர்கால மேகங்கள் என்ற திரைப்படத்திற்காகவும் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றார். இப்படியாக பல்வேறு இசையமைப்பாளர்களை ஸ்ரீதர் அவர்கள் பயன்படுத்தியிருந்தாலும் கூட 80களிலே இளையராஜாவை தாண்டி ஒரு அறிமுக இசையமைப்பாளராக எஸ்.பி.பி. அவர்களை பயன்படுத்திய விதத்திலே துடிக்கும் கரங்கள் திரைப்படத்தினுடைய பாடல்கள் மிக அற்புதமான பாடல்கள், இன்றும் கேட்டு ரசிக்கக்கூடிய வல்லமை கொண்டவை என்ற சிறப்பையும் தாங்கி நிற்கின்றன. இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களது 90வது பிறந்த தினத்திலே இரண்டு பாடகர்கள் ஸ்ரீதர் அவர்களினால் தமிழிலே இசையமைப்பாளர்களாக அறிமுகமான அந்த பின்னணியை குறிப்பிட்டிருக்கின்றேன். ஒருவர் ஏ.எம். ராஜா அவர்கள் கல்யாண பரிசு திரைப்படத்தின் வழியாகவும், இன்னொருவர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள் துடிக்கும் கரங்கள் திரைப்படத்தின் வழியாகவும். நன்றி.